ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம மாஸ் வெர்பினா பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாஸ் வெர்பினா வந்து பார்த்திங்கன்னா வருடம் முழுவதுமே வந்து பூக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பூச்செடின்னு சொல்லலாம். அண்ட் இதில் வந்து மேக்ஸிமம் 6 கலர்ஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. என்னென்ன கலர்ஸ்ன்னு பார்த்தோன்னா ப்ளூ இருக்குது, பிங்க், ரெட், ஒயிட், பை கலர், அதுக்கப்புறம் ஒயிட்டில் வந்து மேலே லைட்டாக ஒரு பிங்கி ஷேட் இருக்கிற மாதிரியான ஒரு கலர். இது ஆல்மோஸ்ட் பார்க்குறதுக்கு ஒயிட் மாதிரி தான் தெரியும், பட் கொஞ்சம் உத்து கவனித்து பார்த்தோம் அப்படின்னா மேலே அந்த பிங்கி ஷேடு வந்து நமக்கு தெரியும். இதில் வந்து இன்னொரு வெரைட்டி இருக்குது, அது வந்து நார்மல் வெர்பினா. அவங்கள வந்து நம்ம சீட்ஸ் மூலயமா வந்து வளர்க்கலாம். அண்ட் பூக்கள்னு பார்த்தா சில ஸ்லைட் சேஞ்சஸ் தவிர பெரிய டிஃப்ரென்ஸெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. ரெண்டு பூக்களுமே பார்க்குறதுக்கு சேமாக தான் இருக்கும். மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலைகள் தான். இந்த வெர்பினாவோட இலைகள் வந்து பாருங்கள், நல்ல நார்மல் லீவ்ஸ் மாதிரி இருக்கும். பட் நம்மளுடைய மாஸ் வெர்பினாவோட இலைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இலைகளை வச்சு இது மாஸ் வெர்பினாவா நார்மல் வெர்பினாவா அப்படின்னு சொல்லி ஈஸியாகவே நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். இந்த செடிகளுக்கு வந்து வெயில் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ நல்லா வந்து நேரடி சூரிய வெளிச்சம் இருக்கிற இடமா பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி வைக்கலாம். அண்ட் மினிமம் வந்து ஒரு 7 hours ஆச்சு வெயில் படுற மாதிரியான இடங்களில் தான் இந்த செடிகளை வைக்கணும். பார்ஷியல் ஷேட், செமி ஷேட், இல்லை ஷேடாக இருக்கிற இடங்களில் வச்சிங்கன்னா பூக்களுடைய எண்ணிக்கை வந்து கம்மியாகும். ரொம்ப ஷேட்லலாம் வைக்கும்போது பூக்களே வந்து பூக்காது. அண்ட் தண்டுகளும் வந்து சீக்கிரமாக வந்து அழுகி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, மண் வந்து ரொம்ப ஈரப்பதமாக இருக்கும்போது. ஸோ எப்போவுமே இந்த செடிகள் வந்து நல்லா வெயில் இருக்கிற இடமா பார்த்து வைங்க. நார்மலாக நம்ம சம்மர் சீசனில் கூட நம்ம அந்த வெயிலை கூட தாங்கி வளரக்கூடிய ஒரு செடி தான் இது. பட் ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்ணை வந்து ரொம்ப காய விட்டுறக்கூடாது. ட்ராப் டாலரண்ட் தான், பட் என்னென்னா நம்ம தொட்டியில் வைக்கும்போது அந்தளவுக்கு ட்ராப் டாலரண்ட் கிடையாது. மண் காஞ்சிருச்சு அப்படின்னாலே செடி வாடுறதுக்கு ஆரம்பிச்சிடும். அண்ட் நீங்கள் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமும் சில டைம் வந்து ரெக்வயர் பண்ண முடியாமல் போயிடும், செடி மொத்தமாகவே வந்து அப்படியே செத்து போயிடும். ஸோ ரெகுலர் வாட்டரிங் அப்படிங்கிறது மஸ்ட். ஓவர் வாட்டரிங்கும் இருக்கக்கூடாது, ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கணும். அண்ட் மண்ணை வந்து காய விடாமல் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் ஈரப்பதத்துலேயே வச்சுருங்க. நீங்கள் அப்படியே ட்ரையாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சமாவது தண்ணி தெளிச்சிட்டாச்சு வந்துடுங்க. பிகாஸ் ஒன்ஸ் இந்த செடி வந்து காஞ்சி போச்சு அப்படின்னா திருப்பி கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ வாட்டரிங் வந்து ட்ரை ஆக விடாமல் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்க்குறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த செடிகளில். கிரவுண்ட் கவருக்கு ரொம்ப சூப்பரான பெஸ்ட்டான ஒரு பிளான்ட். நீங்கள் கீழே தரையில் வைக்கிறீங்க அப்படின்னா அப்படியே ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாகவே படர்ந்து பூக்கள் கொடுக்கக்கூடிய செடி இது. தரையில் வைக்கும்போது இதனுடைய க்ரோத் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் பூக்களும் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு நார்மல் சைஸில் வந்து இந்தளவுக்கு கொஞ்சம் பெருசு பெருசாக பூக்கள் வந்து கொடுக்கும். நிறைய பூக்கள் வந்து எடுக்கும், உங்களுக்கு செடியே கண்ணுக்கு தெரியாது அந்தளவுக்கு வந்து பூக்கள் வந்து கொடுக்கும். கண்டிப்பாக கீழே உங்களுக்கு ஒரு பார்டர்லேயோ இல்லை நிறைய இடங்கள் கீழே இருக்குது, அந்த இடத்துலலாம் போட்டு விடணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேங்கிங் பேஸ்கெட்டுக்கும் இந்த செடிகள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு கண்டெய்னரில் நார்மலாக வளர்க்குறதுக்கு பதிலாக, அதாவது ஒரு சின்ன சின்ன தொட்டிகளில் வளர்க்குறதுக்கு பதிலாக ஹேங்கிங் பேஸ்கெட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பூக்கள் வந்து அப்படியே பூக்கிறது அப்படியே அந்த கிளைகள் வந்து தொங்கும் போதே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். உரங்கள்னு எடுத்துட்டால் நீங்கள் உரங்களை வந்து நல்லா தண்ணியில் கலக்கி அதுக்கப்புறமா கொடுக்கறது மூலயமா இந்த செடிகளுக்கு வந்து சத்துக்கள் போய் சேரும். சின்ன செடியாக இருக்கும்போது நீங்கள் டைரெக்டாக உரங்களை போட்டு கிளறி விடலாம். பட் செடி வந்து பெருசாக பெருசாக என்ன ஆகும்னா அந்த பாட்டையும் ஃபுல்லாக நிரப்பிடும். ஸோ உங்களுக்கு கிளறதுக்கான அந்த இடமெல்லாம் கிடைக்காது, கிளறும்போது மேபி ஸ்டெம்ஸ் வந்து கட் ஆயிரும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் உரங்களை வந்து நல்லா தண்ணியில் கலக்கி அதுக்கப்புறமா கொடுக்கலாம். ஸ்ப்ரே பண்ணியும் விடலாம். பட் ஒரு விஷயம் என்னென்னா பூச்செடிகளுக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா ஆர்கானிக் லிக்விட் ஃபர்டிலைசராக பார்த்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். பிகாஸ் இந்த செடிகள்லாம் வந்து நிறையா ஹனி பீஸ் எல்லாமே பாலினேட் பண்ணுவாங்க காலையில் வந்துட்டு. ஸோ இந்த கெமிக்கல் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த பூக்கள்லையும் படும், அதை சாப்பிட்ற அந்த தேனீக்களுக்கும் அது பிரச்சனையாக போய் முடிஞ்சிடும், நம்மளே விஷம் வச்சு கொண்ட மாதிரி ஆயிரும். ஸோ எப்போவுமே பூச்செடிகள்னு இல்லை எந்த செடிகளுக்குமே முடிஞ்சளவுக்கு ஸ்ப்ரே வந்து ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த செடிகளை ப்ரொபகேஷன் அப்படிங்கும்போது சீட்ஸ் மூலயமா பண்ண முடியாது, சீட்ஸ் வந்து கிடையாது. ஸோ ஸ்டெம் கட்டிங்ஸ் மூலயமா தான் வந்து இந்த செடிகளை பண்ண முடியும். ஸ்டெம் கட்டிங்ஸ்னால் கட்டிங்ஸ் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் ப்ரௌன் கலரில் பார்க்குறீங்களே இதெல்லாம் ரூட்ஸ், மழைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கணுக்கள்லையுமே வந்துட்டு வேர்கள் வைக்க ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா கணுக்கள், இந்த ஒவ்வொரு இடத்துலையுமே வேர்கள் வந்து வச்சிடும். மழை நல்லா ஃபோர்ஸாக வரும்போது நல்லா விசிபிளாகவே உங்களுக்கு அந்த வேர்கள் வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி மழைக்காலங்களில் உங்களுக்கு தெரியும் போது கட் பண்ணி நீங்கள் வேறு தொட்டிகளை வந்து நடவு பண்ணிக்கலாம். மற்ற சீசன்லலாம் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி அந்த செடிகளை வந்து மண்ணில் வந்து அந்த கணுக்கள் கீழே மண்ணில் படுற மாதிரி வச்சு விட்டுட்டு அது மேலே கொஞ்சம் மண் லைட்டாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இல்லை அப்படியே அமுத்தி விட்டுட்டு மேலே ஒரு சின்ன வெயிட்டோ ஏதோ ஒன்று வச்சிங்கன்னா அப்படியே வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிடும். வேறு ஒரு தொட்டியில் நீங்கள் வளர்க்கணும்னா கூட இந்த கணுக்கள் வந்து அந்த தொட்டியில் இருக்கிற மண்ணில் படுற மாதிரி அழுத்தி விட்டு மேலே ஒரு சின்னோண்டு ஒரு குட்டி வெயிட் வச்சிங்கன்னா கூட வேர் விட்டு வளர ஆரம்பிச்சிடும். ஸோ மல்லிகைப்பூ செடி பதியமெல்லாம் போடுறோம் இல்லையா, சேம் அதே மெத்தட் தான்.
மற்ற சீசனில் வந்து ஏன் ஸ்டெம் கட்டிங்ஸ் ப்ரிஃபரபிள் இல்லை அப்படின்னா, இறந்த அந்த ஸ்டெம் கட்டிங்ஸ் வந்து காஞ்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து வெயில் காலங்களில் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ரெய்னி சீசனில் ப்ரொபகேஷன் ரொம்பவே ஈஸி. மற்ற சீசனில் நீங்கள் இந்த மாதிரி மண்ணில் வந்து அந்த கணுக்கள் படுற மாதிரி வச்சுட்டு நீங்கள் அந்த மாதிரி வந்து ப்ரொபகேஷன் வந்து பண்ணிக்கலாம். பூச்சி தாக்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாவு பூச்சி தாக்குதல் இருக்கும். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக அந்த பறக்கும் இல்லையா, ஒயிட் ஃப்ளைஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து அட்டாக் பண்ணும். ஸோ நீம் ஆயில் சொல்யூஷன் இல்லைனா மீனமிலம் வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது இது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். பட் மாவு பூச்சி வந்து நம்ம அப்பப்போ பார்க்கும்போதே எடுத்து விடுறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா மாவு பூச்சி ஓரளவுக்கு மேலே போயிடுச்சுன்னா செடிகளில் இருக்கும்போது நம்ம ஓகே, பட் மண்ணிலெல்லாம் வந்து விழுந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா கஷ்டம். ஸோ அதனால் மாவு பூச்சிகள் அங்கங்கே பார்க்கும்போதே எடுத்து போட்டுருங்க. சப்போஸ் இந்த முட்டுக்கள் விடுற இடத்துலலாம் நிறையா இருக்குது, உங்களால் எடுக்க முடியலன்னா கட் பண்ணிவிட்டு அந்த டைமுக்கு அந்த செடிகளை வந்து அந்த இடத்துல கட் பண்ணி விடுறது ரொம்ப நல்லது. ஸோ அந்த செடிகளை வந்து நம்ம நல்லா காப்பாற்றிக்க முடியும். இந்த பூக்கள்லாம் பூத்து முடிஞ்சு காஞ்சி போதும் இல்லையா, அதெல்லாம் அப்பப்போ டெட் ஹெட்டிங் பண்ணி விடும்போது நமக்கு செடிகளை பார்க்குறதுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு பிளான்ட் மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த காஞ்சி போனதெல்லாம் அங்கங்கே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ செடி வந்து ரொம்ப காஞ்சிக்கிட்டே வருது, ஒரு ஹெல்த்தியே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்கும். ஸோ அப்பப்போ டெட் ஹெட்டிங் பண்ணுங்கள். அதை பண்ணும்போதே வந்து அங்கங்கே ஏதாவது மாவு பூச்சிகள் ஏதாவது இருக்கான்னு ஒரு செக் வந்து பண்ணிக்கோங்க. மண்கலவை அப்படின்னு பார்க்கும்போது நார்மல் மண்கலவை தான். உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ராவாக நான் என்ன போடுறேன்னா மணல் வந்து நான் சொன்ன மாதிரி பூச்செடிகளுக்கெல்லாம் மணல் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். க்ரோத் வந்து நல்லாயிருக்கு அண்ட் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுனால ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு அது ஆப்ஷனல் தான், நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படியே விட்டுறலாம். இந்த செடிகளை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற நர்சரிஸில் போய் டைரெக்டாக நீங்களே வாங்கிட்டு வந்துடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா ஆன்லைனில் நீங்கள் வாங்கும்போது சர்வைவல் ரேட் ரொம்பவே கம்மி, அந்த டிரான்சிட் அந்த ட்ராவல் டியூரேஷன் வந்து அந்த செடிகள் தாங்க மாட்டேங்குது. ஸோ ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது ட்ராவலுக்கு. அதனால் இப்போ ரெய்னி சீசனில் மேபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் சம்மர் சீசன் இல்லை அடுத்து ஜான்ல இருந்தால் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஆன்லைன் வந்து வாங்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். டைரெக்டாக நர்சரிஸில் கேட்டு பாருங்கள், இல்லைனா அந்த ஃபோட்டோஸ் காமிச்சிங்கன்னா கூட சில நர்சரிஸில் அவங்க அரேஞ்ச் பண்ணி வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி பெஸ்ட்டு வந்து நீங்கள் டைரெக்டாக போய் வாங்கிட்டு வந்து வளர்க்குறதுன்னு சொல்லுவேன். நான் ஒரு விஷயம் சொல்லணுன்னா இந்த செடி வந்து செம்ம ஈஸி, அதாவது நான் சின்ன குழந்தையில எங்கேயோ இருந்து பிடுங்கிட்டு வந்து வச்சதே அவ்வளோ சூப்பராக வளர்ந்துச்சு. ப்ரொபகேஷனாக என்னென்னே அப்போ எனக்கு தெரியாது, இப்போ எனக்கு எல்லாமே தெரியும். பட் என்னென்னா ஒரு ரெண்டு மூணு ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறம் தான் ஒரு ரெண்டு கலர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு வளர்த்து கொண்டு வர்றதுக்கு. ஸோ ஏன் சொல்ல வரேன்னா எனக்குள்ள ஒரு நெருடலே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப செம ஈஸியாக வளரக்கூடிய செடிகள் வந்து இப்போ ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னா இயற்கையை நம்ம பாதுகாக்க மறந்துட்டோமோன்னு எனக்கு தோணுது. இயற்கையை நம்ம பாதுகாக்கும் போது தான் இயற்கை திருப்பி நம்மளை பாதுகாக்கும், அதை எப்போவுமே நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செடிகளை வளர்த்துங்க, உங்களை பார்த்து இன்னும் ரெண்டு பேர் வந்து செடிகள் வளர்ப்பாங்க. ஸோ அப்படியே வந்து திருப்பியும் அந்த ஒரு இதை வந்து சர்க்கிளை நம்மளால் கொண்டு வர முடியும்னு நான் நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கார்டனிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் நான் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.